தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, ஊர் ரெண்டு பட்டா குத்தாரி கொண்டாட்டம் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் சண்டை வந்து அந்த ஊரை ரெண்டாக பிரியும் போது இந்த ஒரு காரங்க திருவிழா வைப்பாங்க, அந்த ஒரு காரங்க திருவிழா வைப்பாங்க, அப்போ அங்கே இருக்கிற கூத்தாடிக்கு டபுள் வருமானம். ஆனால் இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற பழமொழி எதாவது பார்த்தீங்கன்னா, கூத்தாடி ரெண்டு பட்டா ஊருக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான். இப்போ ரெண்டு நடிகர்கள் கூட ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, இந்த நடிகரோட ரசிகரோ அந்த நடிகரோட ரசிகரோ ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்குன்னு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம். தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் ரெண்டே ரெண்டு ஜம்பம் வந்து, ஒன்று ரஜினி, இன்னொன்று விஜய். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற பணிப்பூர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டார் பட்டத்துலேருந்து காக்கா கலங்கு கதை வரைக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கவே இல்லை, இவங்க பேரை வச்சுக்கிட்டு இவங்க ரசிகர்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த எல்லா பஞ்சாயத்துக்குமே பார்த்தீங்கன்னா, லால் சாலம் ஆடியோ லான்ச் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. லால் சாலம் ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்தது. ஸோ இதுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் விஜயை பற்றி சில பல தகவல்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, ரஜினியோட படம் திருவண்ணாமலை ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி செந்தில் கூட நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ எதிர்ச்சியாக கவுண்டர் பண்ணி செந்தலுக்கு ஃபோன் பண்ணி எங்கப்பா இருக்க யார் பேர் ஷூட்டிங் அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம கவுண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரஜினி கூட தான் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம கவுண்டர் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினியே நிறைய காமெடி பண்ணுவார், நீ எதுக்குப்பா தேவையான அவர்படுத்துற அப்படின்னு செந்தில பங்கமாக கலாச்சிருக்காரு. ஸோ இதுதான் நான் சொன்ன காக்கா கழுகு கதை அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினி சொல்லியிருக்காரு. சொல்லா இது எது காக்கா கழுகு கதை இல்லை, இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு புஷ்டிக்காக சோத்துல முறைக்கிற கதை. ஆனால் இந்த கதையை வந்து விஜய் சொன்ன மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன், தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் அப்போ விசேஷ சந்திரசேகர் என்கிட்ட வந்து என் பையன் படத்தில் நடிக்கணும்னு சொல்கிறான், ஸோ அவங்ககிட்ட படிப்பு தான் முக்கியம், அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு விஜய் சந்திரசேகர் வந்து ரஜினி கிட்ட பேசினா தான் ரஜினியே இந்த பையன் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நடிப்பையும் தாண்டி நாடு நாட்டு மக்கள் அப்படி பல நலத்திட்டங்களை செஞ்சிட்ருக்காரு விஜய். ஒரு பட்டத்திட்ட வைரமாக மாறி நிற்கிறாரு விஜய். இன்னும் இந்த மீட்டிங்கில் ஆஹா போல ரஜினி விஜய் பற்றி புகழ் தெரியிருக்காரு. மக்களுக்காக அப்படி வாழ்றது அப்படிங்கிறது தான் பெரிய ஸோ அந்த 2026 தேர்தலுக்கு விஜய் பார்த்தீங்கன்னா இப்போவே பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தலைவர் 68 பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளம் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ 69 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கோடிக்கும் மேலே சம்பளம் போய் சேர்க்கிறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போதைக்கு விஜயோட ஃபுல் டார்கெட் பார்த்தீங்கன்னா அரசியல் தமிழ் இன்னொரு மேட்டர் பார்த்தீங்கன்னா, ரஜினியோட 171 படத்துக்கு ரஜினியோட சம்பளம் 250 கோடி ரூபாய் பேசியிருக்கிறது தான், அதுவும் தகவல் வந்திருக்கு. இதில் சம ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இந்த தலைவர் 171 படத்தையும் தலைவர் 69 படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது RRR படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி தேவையில்லாத நடிகர்கள் மட்டும் இல்லை, நம்மளும் தேவையில்லாத வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அது வந்து ஒரு படமாக பார்த்துட்டு நம்ம போய் அடுத்த வேலையை பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு என் தலைவன் தான் மசு, உன் தலைவன் தூசு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் சண்டை போடுறது, ஒரு 80-100 அடி கட்டவுட் வச்சு அந்த கட்டவுட் பாலாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்டவுட்லேருந்து கீழே விழுந்து சாகிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ ஒரு பெரிய நடிகரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த நடிகர் வந்து குறைஞ்சது 10 கோடியிலேருந்து அதிகபட்சம். இதுவே இந்த ப்ரொடியூசர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, படம் உன்னேசாலர்லேருந்து ஓடிடி ரைட்ஸ்லேருந்து சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே காசு பார்த்துருப்போம். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தெரியும் அப்படின்னா, பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு அவனும் ஒரு 10 கோடி ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 30 கோடி ரூபாய்க்கு சம்பளம் வாங்கியிருப்பான். அந்த படத்தில் வேலை செஞ்ச பெரிய ஹீரோலேருந்து லைட் மேன் வரைக்கும் எல்லாத்துக்குமே சம்பளம் போயிருக்கும். ப்ளஸ் அந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ப்ராஃபிட் போயிருக்கும். ப்ளஸ் தேட்டரில் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கும் கூட நம்ம போய் பார்க்குற அந்த தேட்டரோட டிக்கெட் காஸ்ட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் லாபம் போயிருக்கும். பட் நமக்கு ரசிகர்களுக்கு என்ன கிடைக்கிது, ஒன்றுமே கிடைக்காது. ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போகிறதுக்கு நம்ம 10 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு யோசிக்கிறோம். அவன் ஒரு பெரிய ஹீரோட டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் ஆனாலும் இந்த டிக்கெட் காசு எடுத்து முதல்ல பார்த்தே ஆகணும்னு சொல்லி நம்ம தேட்டருக்கு போகிறோம். படத்தை பார்த்துட்டு வந்து அடுத்த வேலையாவது பார்க்கலாம், அதையும் நம்ம பார்க்க மாட்டோம். எங்காலும் படம் தான் சூப்பராக 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும்,
அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு சண்டை போட்டுருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஸோ அதிக மக்கள் போய் பார்ப்பாங்க. இது பார்த்து கருத்து சொல்கிற அட்வைஸ் பண்ணுறாரு, நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய மக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கம்பெனிக்கும் லாபம் தான். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய மக்கள் உள்ளே வரும்போது அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் காமிப்பான், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸை தெரியாமல் கிளிக் பண்ணிடுவோம், ஸோ அவங்களுக்கும் அதில் லாபம் தான். ஸோ நம்மளோட அறியாமையை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து நம்மளை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பட் ரசிகர்கள் நம்ம மட்டும் நீங்கள் முட்டாள் மாதிரி 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிடுவான், ஏதாவது தான் கெத்து மற்றவங்களாம் வித்து அப்படிங்கிற மாதிரி இன்னமும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். தெரியுமா, இது பொழுதுபோக்கு அம்சமாக பார்க்காத வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறா நம்ம விளங்கவே மாட்டோம். இந்த விஷயத்தில் அஜித் வந்து எவ்வளோ பரவாயில்ல, அவர் பாட்டுக்கு வர வராரு, நடிக்கிறாரு, சம்பளத்தை வளர்றாரு, அவர் பிடிச்ச பைக்கில் போயிட்டுருக்காரு, மறுபடியும் கொஞ்ச நாள் பிரேக் விட்டுட்டு அடுத்த படத்தில் நடிக்கிறாரு, சம்பளத்தை வர்றாரு, இப்படி அஜித் மட்டும் ஜாலியாக இருக்காரு. இந்த விஷயத்தில் அஜித் எவ்வளோ பரவாயில்ல, ஆனால் அவரையும் நம்ம சும்மா விட்டு வருகிறது எதுக்குள்ளையாவது எழுத்து விட்டு பஞ்சாயத்து பண்ணி அவரோட நிம்மதியும் கெடுத்து விட்டோம். அஜித் வந்து லேட்டு பஸ் ஆளுநியாக அவரும் எங்கள் படத்துக்கு பண்ணியிருக்காரு, விஜயகாந்தன் மரணத்துக்கு கூட அவர் வரவே இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயில் இருந்திருக்காரு, இவர்களையும் கண்டு கம்மியாக இருக்கிறது, படத்தில் அப்டேட் ப்ராப்பராக இல்லை, இந்த மாதிரி அஜித் ஏக படத்தை பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட தப்பு சொன்னேன். இதோட இது இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கதாபாதன் கதையில் அவங்க நிச்சய ஏகப்பட்ட டாபிக் உள்ள போகுது அப்படின்னு வந்திருக்கு. மேலும் பெரும்பாலும் செய்ய பேச்சுக்கெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போகலாம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.